गावो अत्र सन् असृक् व्यरुदन् देवलिङ्गानि द्रुमाः पेतुर्विना अनिलम् ग्रहान् पुण्यतमानन्ये भगणांश्च अपि दीपिताः अतिचेरुः वक्रगत्या युयुधुश्च परस्परं दृष्ट्वान्यांश्च महोत्पातान् अतत् तत्त्वविदाः प्रजाः ब्रह्मपुत्रान् कृते भीताः मेनिरे विश्वसम्प्लवम् அஹ் தௌ ஆதிதை சகசா வஜ்யமான ஆத்ம பௌருஷோதே அஷ்மசாரேண காயேன அத்ரிபதி இவ கஷ்யபருக்கும் திதிக்கும் பிறந்த ரெண்டு குழந்தைகள் யம அதாவது இரட்டையர்கள் ஆஹ் அவர்களுக்கு இனிமேதான் பேர் வைக்க போறார் சோ அந்த ரெண்டு பேருமே வந்து ஜெய விஜயாளனுடைய ஒரு சாபத்தினால அவ ரெண்டு பேருமே ஜெய விஜயாள்தான் வந்து இங்க கஷ்யப்பரனுடைய அஹ் குழந்தைகளாக தித்தியனுடைய குழந்தைகளாக ஆஹ் பிறக்கிறா பிறக்கும் பொழுது உலகத்துல ஏற்படக்கூடிய பலவிதமான ஒரு அஹ் துர்கட்டனா கட்ட இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து வர்ணிச்சுண்டு வர்றார் ஆஹ் அங்கங்க வந்து அமங்கலமான அமங்களமான சத்தங்களும் கிரகங்கள் வந்து புண்ணியமான கிரகங்களை வந்து மத்த கிரகங்கள் ஆக்கிரமிக்கிறதும் ஒன்றுக்கொன்று அஹ் சண்டை போடுற மாதிரி இருந்தது ஆஹ் பலவிதமான உற்பாதங்கள் சூறாவளி காத்து ஒண்ணு அடிக்கிறது எங்க பார்த்தாலும் மழை வந்து தண்ணி பெய்யறதுன்னு பார்த்தா தோஹாஹா ரத்தம் பொழியிறது இந்த மாதிரி பலது கட்டது நடக்கும் பொழுது அஹ் எல்லாரும் பயந்தார்கள் அங்க இருக்கக்கூடிய அத தத்துவ தத் அந்த தத்து அதாவது அந்த விஷயங்கள் என்னங்கிறது புரியாமல் இருக்கக்கூடிய பிரஜைகள் உங்களுக்கு வந்து தவித்தார்கள் ஆனா இன்னதுன்னு தெரிஞ்ச தேவர்களோ அல்லது இப்ப புத்திராலோ தான் சாபம் கொடுத்தோங்கிறது மானசபுத்திராளுக்கு தெரியும் அதனாலதான் இந்த மாதிரி இப்ப நடக்கிறதுங்கிறதும் அவளுக்கு தெரியும் அதனால அவர்களை தவிர பாக்கி எல்லா உலகமுமே சில சமயம் நமக்கு தெரிஞ்சும் பயம் இருக்கும் அது வந்து இது இப்படி இல்ல இதுதான் விஷயம் அப்படின்னு நமக்கு புரிஞ்சா கூட சில விஷயங்கள்ல பயம் இருக்குங்கிறதுக்கு இதுதான் அதனால பிரம்மபுத்திரான ரிதே அப்படிங்கிற இடத்துல வந்து மானசபுத்ரால எடுத்துட்டோம்னா தேவர்களுக்கு இன்னதும் தெரியும் இல்லையோ இதுதான் நடக்க போகிறது திதியனுடைய கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைகள் வந்து ஜெயவிஜயாளுடைய அஹ் ஜெயவிஜயாளுடைய அவதாரம் அது பகவானோட சண்டை போடுறதுக்காக அப்படின்னு எல்லா தெரிஞ்சும் அவர்களுக்கு வந்து ஒரு பயம் பீதாக மானசபுத்திரம் இல்ல ஏன்னா அவர்களுடைய மனசு விஷ்ணுவ சித்தாகா விஷ்ணுவனிடத்துல அப்படியே தன்னுடைய ஆத்ம தத்துவ ஜானத்துல இருக்கிறதுனால அவளுக்கு வந்து எதுவுமே இதெல்லாம் வந்து ஆஹ் ரைட்டு அப்படின்னு வந்து டேக்கிங் இட் இன் தைட் அவ்வளவுதான் சோ இந்த ரெண்டு ஆதி தைத்தியும் திதியினுடைய பிள்ளைகளான தைத்ய இவ ரெண்டு பேருமே தன்னுடைய ஆத்ம பௌருஷம் தன்னுடைய ஒரு ஸ்ட்ரென்த்த வந்து சின்ன வயசுல இருந்தே காமிச்சுண்டு வர உடம்பு வளர்ந்தது அஹ் கருங்கல் மாதிரி ஆச்சு அஸ்ம சாரேன காயேன அத்ரிபதி இவ ரெண்டு மல நிக்கிற மாதிரி இருந்துதான் இவ ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு மேல வர்ணிக்கிறர் மைத்யேயர் திவி ஸ்பிருஷ் ஹேம கிரீட்ட கோட்டிபி நிருத்த காஷ்டாஜி பதே பதே கட்டியா சுகாஞ்சி சுகாஞ்சியா அர்க்கம் தஸ்தது அர்க்கம் அதித்திய தன்னுடைய சுகாஞ்சியா அழகான இடுப்புல வந்து இதெல்லாம் போட்டுருக்கா நிறைய அலங்கார பொருள்களை இருக்கா திவி ஸ்பிருஷவ் ஆகாசம் வரையில் இருக்கக்கூடியது உங்களுக்கு திவின்னா ஸ்வர்க்கத்தை தொடும்படியாக இருக்கக்கூடிய தலையில ஹேம கிரீட்டம் ஹேம கிரீட்ட கோட்டி ஒரு அதாவது சாதாரண கிரௌன் இருக்கலாம் மேல வந்து உங்களுக்கு தலை தெரியலாம் வெறும் பேண்ட் மாதிரி இருக்கலாம் அதுக்கு மேல ஒரு சின்ன கிரவுனா இருக்கலாம் எத்தனை உங்களுக்கு அடுக்கு மாளிகை மாதிரி கூட நம்ம வந்து போட்டுக்கலாமே அவாவா சௌரியத்தை பொறுத்து இருக்கு அவருடைய ஒரு ஆங்காரத்தை காமிக்கிற மாதிரி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் அதை சோ ஹேமா கிரீட்ட கோட்டி விஹி கோட்டிங்கிறது ஓரம் சோ அந்த ஹேம கிரீட்ட தங்க கிரீட்டத்தினுடைய விகி ஓரங்களினால் திவி ஸ்பிருஷோ ஆகாசத்தை அல்லது ஸ்வர்க்கத்தை தொடுகின்றவர்களாக இருப்பவர்கள் இந்த ஆதி தைத்தியம் முதன்மையாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு தைத்தியம் இருக்காளே இரண்யாட்சனும் இரண்ய கசிப்பும் இனிமேதான் பேர் வைக்க போற சோ திவி ஸ்பிருஷவ் ஹேம கிரீட கோட்டி தங்க கிரீடங்களினுடைய முனைகளினால் திவி ஸ்பிருஷவ் ஸ்வர்க்கத்தை தொடுகின்றவைகளான நிருத்த காஷ்டவ் நிருத்தா வியாப்தா நிருத்த தடுக்கிறது இருந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா மறைச்சுடுறதுன்னு அர்த்தம் ஆக எங்க காஷ்டாக காஷ்டான திக்கு திக்குகள் எல்லாமே யாருனால வியாபிக்கப்பட்டிருக்கோம் சம்டைம்ஸ் த பிரசன்ஸ் இஸ் லார்ஜர் தென் துவரூபம் அந்த மாதிரி ஒரு ஒருத்தருடைய உருவம் இப்படி இருக்கலாம் உண்டுக்கு இருக்கலாம் ஆனா நுழைஞ்ச உடனே நமக்கு வந்து என்னமோ அந்த அந்த ரூமையே வியாபிச்சு இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருனுடைய ஒரு பிரசன்ஸ் அஹ் என்ன இவா வந்து அசுரர்களாக இருந்தாலும் ஒரு கெட்ட புத்தியோட வந்திருக்கிறவர்கள் சம்ரம்ப யோகத்தினால இருக்கிறவர்களா இருந்தாலும் பகவானுடைய ஒரு துவாரபாலகால இருந்ததுனால சாய சாமி சாரூபியம் அடைஞ்சவாளா இருந்ததுனால அந்த வாசனாபலம் அந்த ரூபம் அந்த உருவத்துல இருக்கும் அதனாலதான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரசன்ஸ் அங்க இருக்கு சோ நிருத்த காஷ்டி திசைகளை எல்லாம் வியாபித்து இருக்கக்கூடியவர்களான வரும் பதே பதே ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கும் பொழுது சரணைகி தங்களுடைய கால்களினால் காம்ப பூமியை கம்பயந்தோ அதிர வைக்கின்றவர்களாக இருப்பவர்கள் ஒவ்வொரு சரணமும் எடுத்து வைக்கும் பொழுது பதே பதே ஒவ்வொரு ஸ்டெப்லையும் சரணைகி தன்னுடைய கால்களினால் இந்த காம் பூமியை கம்பயந்தோ பூமியை அசைக்கின்றவர்கள் இதை விட்டு ஸ்புரத் அங்கதா பூஜ் இந்த அங்கதா ஆகாரம் வந்து உங்களுக்கு ஆர்ஷம்னு போட்டிருக்கார் அந்த இடத்துல அது ஆர்ஷப் பிரயோகம் சோ அதனால ஸ்புரத்து ஸ்புரிக்கின்ற அங்கத அந்த வங்கி மாதிரி இருக்கக்கூடியது அதை கொண்டு இருக்கக்கூடிய தோள்களை கொண்டவர்கள் ஆனா அப்படியே தோள்கள்ல எல்லாம் வந்து அலங்கார பொருளை போட்டு இருக்கா அது அப்படியே பளிச்சுன்னு வந்து மின்றது மேலும் அப்படியே ஆகாஷம் பூரா அவங்களுக்கு வந்து அந்த பொலிவு அந்த ஒரு ஹேட் அது எல்லா இடத்துலயும் பரவி இருந்தா மாதிரி இருந்தது காலடி எடுத்து வைக்கிறச்சே பூமி அசைஞ்சுது சுகாஞ்சியா கட்டியா அர்க்கம் அதித்திய தஸ்தது ரெண்டு பேரும் நின்றார்கள் எப்படி சுகாஞ்சியா அழகான காஞ்சி இடுப்புல வந்து அந்த சோபனா காஞ்சி இடுப்புல போட்டுன்னு இருக்கா அதனுடன் கூடினதான கட்டியா இடுப்பு பிரதேசத்தினால் அர்க்கம் அதித்திய சூரியனை காட்டிலும் தாண்டி அவளுடைய ஒரு ஒரு பிரகாசம் இருந்தது சோ அந்த இடுப்புல வந்து அழகான ஒட்டியானம் போல ஒரு ஒரு இடுப்புல கட்டிட்டு இருந்ததை அவர்கள் வந்து சூரியனை பிரகாசத்தை சூரியனையும் தாண்டி நின்றார்கள் அப்படி இருக்கலாம் இல்லன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரகாசத்தினால உங்களுக்கு அந்த ஆரா சொல்றோம் இல்லையா அது மாதிரி அவ வந்து ச சூரியனையும் காட்டி தாண்டிலும் தாண்டி நின்னு இருந்தான் திவி ஸ்பிருஷோ ஹேம கிரீட்ட கோட்டிபிகி

நம்ம வந்து யாரு பெரியவா யாரு சின்னவா இப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ஒண்ணு சொல்லுவோம் அதாவது ட்வின்ஸ்ல முதல்ல பிறக்கிறது வந்து யங்கர் சைல்டு அப்புறமா வரக்கூடிய சைல்டு தான் ஓல்டர் சைல்டு பிகாஸ் அப்புறமா வர்ற சைல்டு வாஸ் ஃபார்ம்ட் ஏர்லியர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீதர சுவாமி அதை வந்து அஹ் இதுல இருந்து எடுத்து கொடுக்குறார் பிண்டி சித்தின்னு விட்டு பிண்ட சித்தி அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்து கொடுக்கிறார் பிரஜாபதிஹி தயோஹோ நாம அகார்ஷீத் அவ்விருவர்களுடைய பெயரை பெயரிட்டார்கள் அவ ரெண்டு பேருக்குமே தயோகோ நாம அவ்விருவர்களுக்கும் பெயரிட்டார் நாம அகார்ஷீத் யா பிராக் ஸ்வ யமயோஹோ யமயோஹோ அந்த இரட்டையர்களில் யஹ பிராக் எவன் முன்பு முதலில் ஸ்வ தேகாத்து கஷ்யபுருடைய தேகத்தில் இருந்து அஜாயத பிறந்தாரோ அந்த ரெண்டு பேர்ல யாரு முதலில் தனது உடலிலிருந்து ஜனித்தானோ அதாவது கஷ்யபரனுடைய உடலிருந்து திதியனுடைய உடலுக்கு சென்று எவன் முதலில் ஜனித்தானோ தம் அவனை ஹிரண்ய கஷ் என்று பிரஜாகா விதுகு சோ அந்த எமையோர்கள் ரெண்டு பேரு நடு நடுவுல அந்த இரட்டையர்களுக்கு நடுவில் யாரு முதலில் ஜனித்தானோ அவனுக்கு ஹிரண்ய என்று பெயர் இது வந்து என்று பெயர் ஏன்னா பின்னாடி வந்தவன் அவன் தான் முதல்ல ஜனிச்சான் வாஸ் லேட்டர் சோ எம் தம் ஹிரண்யாட்சம் அசூத சா அக்ரதா அக்ரதா அவன்தான் வந்து முதலில் எவனை இதுல வந்து தன்னுடைய இதுல இருந்து எவன் ஒருவன் பிறந்தானோ சோ முதல்ல ஹிரண்ய அக்ஷன் அவனுக்கு ஹிரண்ய கசிப்புன்னு பேர் வச்சுட்டும் அதுக்கப்புறம் அக்ரதா பிறகு அப்படின்னு எடுத்துக்கணும் அல்லது அக்ரதா ஸ்வதேகாது யா அஜாயத அப்படின்னு எடுத்துக்கலாம் ஐ வுட் ப்ரிஃபர் டு ஹாவ் தி இங்க பாருங்க யமயோஹோ மத்தியே யா ஸ்வதேகாத்து பிரதமம் அஜாயத தம் ஹிரண்யகசிப்பும் விதுகு அவனை ஹிரண்யகசிப்பு என்று கூறினார்கள் சா திதிஹி அந்த திதியானவள் ஆனவள் பிரதமம் யாரை பெற்றெடுத்தாளோ அப்படி அக்ரத சா யம் அசூத்த எவனை அஹ் பெற்றாளோ அவனுக்கு ஹிரண்யாட்சன் என்று பெயர் தம் ஹிரண்யாட்சம் யதா விதுகு ததா நாம கிருதவான் சோ இவருடைய தேகத்திலிருந்து முதலில் பிறந்தவன் கும்பொழுது ஆனவன் யாரோ அவனுக்கு ஹிரண்ய கஷிப்புன்னு பேரு வச்சுட்டும் திதேனுடைய வயிற்றில இருந்து முதலில் பிறந்தவன் யாரோ அவனுக்கு வந்து பேரு ரெண்டுமே பூர்வம் பிரதமம் இங்க பிராக்குங்கிறது முதலில்னு இருக்கு அக்ரதகாங்கிறதும் முதலில்னு இருக்கு முதல்ல இருக்கக்கூடிய பிராக்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பேபின்னு எடுத்துக்கணும் செகண்ட் வந்து உங்களுக்கு வெளியில வந்த குழந்தைய எடுத்துக்கணும் அயம் எதா ஹி கர்ப்ப ஆதான சமய யோனி புஷ்பம் விஷத் வீரியம் விபக்தம் ஆதி பஷாத் பிரவிசதி நுழையும் பொழுது கர்ப்பத்தில் உங்களுக்கு வந்து முதல் அதுக்கப்புறம் அப்படின்னு போகும் பொழுது எந்த குழந்தை முதல்ல ஃபார்ம் ஆறு எந்த குழந்தை பின்னாடி ஃபார்ம் ஆறுது அப்போதான் யமௌ பவதா அப்போதான் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ட்வின்ஸா ஆகும் இவர் இந்த இந்த வியாக்கியானத்துல இருக்கிறத நான் சொல்றேன் பித்ருதா பிரவேசக் ஆப்போசிட்லதான் வந்து உங்களுக்கு அம்மாவனுடைய வயத்துல இருந்து பிரசூதி எதா விஷேத் த்விதா பூதம் பீஜம் புஷ்பம் பரிக்ஷரது துவௌ ததா பவதா கர்ப்பௌ சூதி வேஷ விபர்யாது அந்த விபர்யங்கிறது தான் நமக்கு முக்கியம் கர்ப்பத்தில் வரும் வரும்பொழுது மாறுதல் கிரமத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து முதல்ல பிறக்கிற குழந்தை வந்து தம்பின்னும் அப்புறமா பிறக்கிற குழந்தைய வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு சைல்டுங்கிறதுனால அதனால்தான் ஐ திங்க் இந்த ஒரு காரணத்தினாலதான் வந்து சில சமயம் இப்ப வயசு கணக்கு பண்றச்சே கர்ப்பத்தில் இருந்து அப்படின்னு ஒரு கணக்கு பண்றோம் கர்ப்பாஷ்டமம் அப்படின்னு எல்லாம் கணக்கு பண்றச்சு த ஃபார்மேஷன் ஆஃப் த சைல்டு இந்த கர்ப்பம் ஆல்சோ மேட்டர்ஸ் ஸோ அந்த டைம் ஃப்ரேமையும் எடுத்துட்டு சொல்றது இதனால தான் இருக்கணும் மேடம் எனக்கு கூட ட்வின்ஸ் தான் மேடம் ஆமா ஆனா அது வந்து என்னன்னா டைம வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப ஒரு குழப்பம்தான் அது என்ன ரெண்டும் ஒரே சமயத்துல நச்சுன்றோமே ஈஸியர் ஆஹ் अतः स्वदेहात् पूर्वं यः जातः तस्य हिरण्यकशिपुः इति द्वितिः प्रथमं यम् असूत तस्य हिरण्याक्षः इति नाम कृतवान् प्रजापतिर्नामतयोरकार्षीत् यः प्राक् स्वदेहात् यमयोः अजायत यम तं वै हिरण्यकशिपुं विदुः प्रजाः यं तं हिरण्याक्षम् असूत सा अग्रतः சக்கரே இரண்ய கசிப்பு தோர்பியாம் ச வசே ச பாலான் லோகான் ஸ்திரீனு அகுதோ மிருத்யு உத்ததா இரண்ய கஷிப்பு அஹ் உடனே வந்து அவன் தன்னுடைய தோல் வலிமையினாலையும் அஹ் ஒரு பிரம்மாவனிடத்திலிருந்து வரக்கூடிய வரத்தினாலையும் இந்த முலகத்தோடு இந்த பா ச பாலகர்களோடு இருக்கக்கூடிய இந்த முப்புலகத்தையும் தன் வசத்தில் செய்தான் ஆக்கிக்கொண்டான் ஆமா சோ சக்ரே வசே சக்ரே லோகானு த்ரீம் லோகானு ச பாலானு வஷே சக்ரே ஹிரண்ய கஷிபுகு சோ ஹிரண்ய கஷிபுவானவன் ச பாலான் திக்பாலகர்கள் அல்லது லோகபாலர்களுடன் கூட இந்த மூப்புலகங்களையும் தன் வசத்தில் சக்கரே செய்தான் எப்படி தோர்பியாம் உத்ததா சகா இதெல்லாம் அவனுக்கு இதுவா போகிறது ஏதாவது ஒரு காரணம் இருக்குமோ இல்லையோ அந்த பாலகர்களை தன்னுடைய வசம் செய்வதற்கு ரெண்டு விஷயம் ஒண்ணு அவனுடைய பராக்கிரமம் தோர்பியாம் உத்ததா தன்னுடைய தோல் வலிமையினால ரொம்ப உத்ததா பராக்கிரமத்துடன் கூடினவனாக இருப்பவன் ஒரு அகங்காரத்தோட இருக்கக்கூடியவனாக இருப்பவன் அடுத்தது பிரம்ம வரேன அகுதோ மிருத்யு பிரம்மாவனால கொடுக்கப்பட்ட வரத்தினால் அகுதோ மிருத்யு நமக்கு எந்த இடத்துல இருந்தும் மிருத்யு வரப்போறதில்லைங்கிற ஒரு ஆட்டிடியூட் கொண்டான் சோ குதகா மிருத்யு மம இது பாவாக அவனுக்கு பெயர் அது அகுதோ மிருத்தியு தோர்பியாம் ஒரு வலிமையினால அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு அகங்காரத்தோட இருந்தான் பிரம்ம வரேன பிரம்ம அவனுடைய வரத்தினால அகுதோ மிருத்யு மிருத்யுவே கிடையாது தனக்குங்கிற ஒரு ஒரு மனப்பான்மையோட இந்த மூணு உலகத்தையுமே தன் வசத்தில் ஆக்கி கொண்டான் இது என்ன பிரம்மாவுடைய வரம் அப்படிங்கிறது பின்னாடிதான் நமக்கு அஹ் இதுல தெரிய போறது பிரகலாத சரித்தம் வரும் பொழுது அந்த இடத்துல நமக்கு பிரம்மாவனுடைய வரத்தை பத்தி சொல்ல போறார் இங்க வந்து இரண்யாக்சனுடையதான் வரப்போறது சோ இரண்யா அனுஜக தசிய பிரிய கிருத் அன்பகம் கதா பாணிர் திவம் யாதக யுயு மிருகையன் ரணம் அனு தசிய அனுஜகா அவனுடைய தம்பியான இரண்யாக்சஹா கிளியரா இருக்கு பாகவதம் அதுல முதல்ல பிறந்தது தம்பி அப்படின்னு விட்டாரு சோ தஸ்ய அனுஜகா இரண்யகசிப்பூனுடைய அஹ் தம்பியான ஹிரண்யாக்ஷன் ீத்திக்யா பிரியகா ஹிரண்யாட்சனுக்கு அதனாலதான் அவனுக்கு அந்த கோபம் ரொம்ப விஷ்ணு மேல இன்னும் ஜாஸ்தியானதுக்கு காரணமே விஷ்ணு வராக ரூபம் எழுத்துட்டு தன்னுடைய பிரியமான சகோதரனை வந்து கொண்டுட்டாரேன்னுட்டு சோ பிரியஹா தசிய பிரியகா ஹிரண்ய கஷிப்பூவனுடைய பிரியனாக இருப்பவன் ஆஹ் அன்பகம் பிரீத்தி கிருத்து தினந்தோறும் பிரீத்தியை செய்யக்கூடியவனாக இருப்பான் ய கசிபூ பிரீத்திய காமிக்கிறதுனாலையும் ஹிரண்ய கஷிப்பூக்கு பிரீத்தியை செய்யக்கூடியவனாக இருந்தான் அன்பகம் தினந்தோறும் அப்படிப்பட்ட ஒரு அந்யோன்யம் சிப்லிங்ஸ் அவா ரெண்டு பேரும் அப்படி அந்த தம்பியான அஹ் ஹிரண்ய கஷ் ஹிரண்யாக்சகா கதாபாணிகி கையில கதையெடுத்துண்டு ஆஹ் ரணம் மிருகையன்னு சண்டைய தேடிண்டு போர் செய்யணும்னுட்டு அலைஞ்சுண்டு மிருகயத்தின்னா சாதாரணமா போய் ஒரு இடத்த பார்த்துட்டு வர்றதுங்கிறது இல்லை மிருகையா மிருகயினாலே தேடுறது அலைஞ்சு தான் மிருகத்திங்கிறோம் ஒரு இடத்தை பார்த்துட்டு வர்றது இல்ல சோ ரணம் மிருக எங்கடா காத்துன்னு இருக்கான் யாருடா ச யாரோட சண்டை போடலாம் அப்படின்னு காத்துன்னு இருக்கான்னா அந்த இரண்ய்சன் ரணம் மிருகையன்னு போரை விரும்பி கொண்டு போரை தேடி அலைந்து

இவ அதோபயம் தார்கனை பார்த்து உங்களுக்கு எப்படி தார்க்யாங்கிறது அஹ் கருடைய கருடனை பார்த்து எப்படி உங்களுக்கு வந்து பாம்புகள்லாம் பயப்படுமோ அகய இவ தார்க்ஷிய கருடனை பார்த்து கண்டு பயந்த பாம்புகளை போல் தேவாகாக்காரத்துலதான் இருக்கு மறைந்தார்கள் இத்தர்த்தா சோ தேவர்களெல்லாம் இவனை பார்த்து பயந்தா தம் வீக்ய அவன் எப்படி இருந்தாங்கிறது தான் மத்ததெல்லாம் அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஜவான வேகம் அவனுடைய வேகமானது பொறுக்க முடியாத ஒரு வேகத்தை கொண்டவனாக இருந்தான் துசக தடுக்க முடியாத வேகம் அந்த வித் விச் கம்ஸ் நம்ம வந்து நடுவுல ஒருத்தர் கூட பண்ணி தடுத்து எதையாவது அவனை காம் டவுன் பண்ணலாம்னா முடியாது அப்படி சக ஜபம் பொறுக்க முடியாத ஒரு வேகத்தை கொண்டவனான அவன் மேலும் ரணத் காஞ்சன நூபுரவ் காஞ்சனமய் நூபுரவ் கால சலங்கை அது வந்து அப்படியே தங்கமயமான ஒரு சலங்கை சத்தமிடுகின்ற தங்கமயமான சலங்கை நூபுரத்தை கொண்டவனான அவன் வைஜயந்தியா சிரஜா ஜுஷ்டம் அம்சன்யஸ்த மகாகதம் கழுத்துல ஒரு பெரிய வைஜயந்தி மாலைய போட்டுருக்கான் இதெல்லாம் வந்து பகவானுடைய அந்த சாரூபியம் அடைஞ்சவர்கள்ங்கிறது ஒரு இண்டிகேஷன்ஸும் இருந்துருக்கு அதனால நம்ம பகவானை ஹேக் பண்ணோம்னா நமக்கு உடனே வந்து கொடுத்துருவான் கொடுத்துருவோம் சாமி நினைக்க முடியாது இந்த அவ பக்தி அதனுடைய விளைவாக வரும் பொழுது அந்த பக்தி அந்த அந்த ஒரு சம்ஸ்காரம் இருந்து இருக்கு வாசனா பலம் இருந்துருக்கு அதனால சில அஹ் அங்க அடையாளங்கள் வெளி தோற்றங்கள் தெரியறது வைஜயந்தியா ஸ்ரஜா வைஜெயந்தி மாலையினால ஜுஷ்டம் யுக்தம் அதனுடன் சேர்ந்தவர்களாக இருப்பவர்கள் இருப்பவன் அவனை மேலும் அம்ச நியஸ்த மகாகதம் அம்ச தோள்பட்டை அதில் நியஸ்த வைக்கப்பட்ட மகாகதம் ஒரு பெரிய கதையை கொண்டவனாக இருந்தான் தம் வீக் அந்த இரண்யாட்சனை பார்த்துவிட்டு மேலும் மனோ வீரிய வர உற்சிகம் அவனுக்கு வந்து சாதாரணமா இல்ல வெளி தோற்றத்தை முதல் பார்த்தார் துசக ஜவம் சோ சம ஸ்பீடுல வந்தாமா அதுக்கப்புறம் வந்து காலில் சத்தம் இருந்தது கிட்டக்க வந்த உடனே அவங்களுக்கு வந்து மாலைய பார்த்தா ஐயோ தோல்ல வேற கதையை வச்சிருந்திருக்காளேன்னு பாக்குறான் அப்புறம்தான் அவனுடைய முகபாவம் அவனுக்கு இருக்கக்கூடிய கர்வம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் வெளியிலதான் வரப்போறது அப்புறமா தான் தெரியும் இதுல ஒரு சிசிபால விதத்துல வந்து அஹ் கிரமாத்து நாரத அபோதி அப்படின்னுட்டு கிருஷ்ணர் வந்து நாரதர் கீழே வரும் பொழுது முதல்ல ஒரு ஜோதி ஸ்வரூபமா இருந்துதான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கை கால் மலைச்ச ஒரு ஓ உருவம் வருதோ அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து ஒரு மனுஷியன் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் தேவரிஷின்னு புரிஞ்சது மனுஷன் ஒரு ஆண் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தேவரிஷி நாரதர் அப்படின்னு கிரமாத்து நாரத அதே இங்க வந்து அதே போல பாத்து முதல்ல வேகம் தெரிஞ்சது அதுக்கப்புறம் சட்டுன்னு உங்களுக்கு தோன்றது என்ன வைஜயந்தி மாலையும் போட்டு இருக்கான் தோல்ல வந்து ஒரு கதையும் தூக்கிட்டு இருக்கானே இது என்ன ஒரு கான்ட்ராஸ்ட் அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம்தான் அவனிடத்துல மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூட் பாவங்கள் எல்லாம் அப்புறம்தான் புரியும் மனோவீரிய வர உற்சித்தம் உற்சித்தம் கர்விதம் கர்வத்துடன் கூடினவன் எதனால அவனுக்கு இவ்வளவு கர்வம் அப்படின்னா மனசா அதாவது மனசுனாலையும் வீரியத்தினாலையும் வரத்தினாலையும் மனசா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு மனசுல ஒரு சௌரியம் ஒரு குணம் பிரேவரி இருந்தது மைண்ட்ல வீரியம்ங்கறச்சே பலம் ஷாரீரிக பலம் மானசிக்க பலம் ஷாரீரிக பலம் அடுத்தது வர பிரம்மாவனால ஒரு வரன் வேற வந்திருக்கு அது என்ன ஹரண்யனுக்கு என்ன வரம் கொடுத்தார் அவரும் வந்து இதே மாதிரிதான் ஏதோ மனுஷியனாலையும் மிருகங்கள்னாலையும் கொல்லப்படக்கூடாதுன்னு சொல்லும்போது என்ன மிருகங்கள்னு மொத்தமா பண்ண முடியாது நீ ஒரு லிஸ்ட் கொடுன்னு ஏதோ பிரம்மா கேக்குறார் போல இருக்கு அதனால ஹிரண்ய்சன் ஒரு லிஸ்ட் கொடுக்கறாருன்னு நினைக்கிறேன் அஹ் அது ஹிரண்யாட்சனுக்கும் ஒரு வரம் வந்திருக்கு பிரம்மாவனிடத்துல இருந்து சோ வரேனச்ச இந்த மூன்று விஷயங்கள்னால மானசிக தைரியம் அப்புறம் சாரீரிக வீரியம் பலம் வர தெய்வ பலமும் இருக்கும் இல்லையோ அதனால மூணுமே இருக்கு மனசு தெய்வ பலம் இதுதான் முக்கியம் ஒருத்தருக்கு இருக்கு ஆனா இது மூணுத்தினால இவனுக்கு என்ன பலன் உச்சித்தகா கர்ப்பித்தனா ஆயிட்டான் அசரிண்யம் அசுரிண்யம் கருச்சி ஒரு நிரங்குஷகாங்கிற அவனை அவனை வந்து வசப்படுத்தவே முடியலங்கிறார் அஸ்ரண்யம்

அதனால எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ரீனி சிறுனின்னா வந்து அதான் ஆஹ் ஸ்ரீனி பாஷாங்குஷ புஷ்பபான சாப்பாம் அணிமாதி பிராபிரதாம் மயூகை அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த ஸ்ரீனிங்கிறது அஸ்ரீனி ஸ்ரீனிங்கிறது தான் அந்த கோடு அஸ்ரிணி சாரி அஸ்ரிண்யம்ங்கிறது அந்த அங்குஷம் உம் தொரட்டி இது பண்ணுவா இல்லையா அப்ப யானைய போட்டு குத்துறதுக்கு ஒரு அங்குஷம் யூஸ் பண்றோமே அதுக்குதான் சிறினி அஸ்ரிணின்னு பேரு உம் அதனால அசுன்யம்னா யாரு அந்த அங்குஷத்துக்கு வசப்படாதவனாக இருக்கானோ சோ வசப்படாதவனாக இருக்கிறான் அகுதோ எங்கிருந்தும் அவனுக்கு அதனால பயமும் வரமும் இருக்கு மனசுலயும் தைரியம் இருக்கு சரீரத்திலையும் பலம் இருக்கு எங்கிருந்து பயம்ங்கறது வரப்போறது அகுதோ பயம் அவனை இப்பேற்பட்டவனை வீட்சிய பார்த்துவிட்டு பீதாகா தேவாகா தார்க்ஷத்ரஸ்தா அகயஹா இவ கருடனால கருடனிடமிருந்து பயந்த பாம்புகளை போல் தேவர்கள் போய் மறைந்தார்கள் நிலில்யு மனோவீரிய வரோட்சித்தம் அசுண்ணியம் அகுதோபயம் பீதா நிலில்யுல் நிலில்யிரே தேவா தாத்ரஸ்தி அஹய தவிஷ்டி பிரவிஷ்டே சவை திரோஹிதான் திருஷ்டுவா மகசா ஸ்வேன தே தைத்தியராட்டு சேந்திரான் தேவகனான் க்ஷீபான் அபஷ்யன் வியனதத் பிருஷம் அவன் வந்து அவ அபஷ்யன் வியனதத்து அவனுக்கு தெரியும் பார்த்தான் திரோஹிதானு தானு திருஷ்டுவா தைத்யராட் சகா தைத்தியராட்டு அந்த தைத்திய அரசன் அரசனானவன் இரண்யாக்சன் அஹ் சுவேன மகசா தன்னுடைய பிரகாசத்தினால தேஜஸினால திரோஹிதானு திருஷ்டுவா மறைந்திருக்கிறவர்களாக அவர்களை பார்த்து விட்டு அல்லது புரிஞ்சுருத்து அதாவது யோகஜ பிரத்தியத்தினால பார்த்துட்டு ஏன்னா அவன் பார்க்க முடியும் சோ எப்படி தெரியும் அதனால திரோஹிதானு மனசே யோகஜ பிரத்தியா திருஷ்டுவா சோ அதனால அவ மறைஞ்சிருக்காங்கிறத புரிஞ்சுண்டு அவன் தைத்தியராட் அந்த அஹ் தைத்தியர்களினுடைய அரசனானவன் அஹ் சேந்திரான்னு தேவகணான் கீபான் அபஸ்யுதத் இந்திரனுடன் கூடினவனான கூடினவர்களான தேவகணான் அந்த தேவர்களை கஷீபானு கஷீபான மத்தானு அபஷ்யன் அப்படிங்கிறார் தேர் இஸ் ஆல்சோ அனதர் ரீடிங் ந பஷ்யன் அப்படின்னு ஒரு ரீடிங் இருக்கு அது இன்னும் பெட்டர் ரீடிங்னு நினைக்கிறேன் ஏன்னா க்ஷீபகா சக அவன் மதம் பிடித்தவனான அவன் அவனுக்கு போகும் இல்லைன்னா இவாளுக்கு வந்து மதம் பிடித்தவர்களான இந்த தேவர்கள்னு அவளுக்கு அட்ஜெக்டிவா போயிடுறது அதுக்கு பதில் க்ஷீபோ இருந்தா பெட்டர் சோ தேவகணான் ச இந்திரான்னு இந்திரர்கள் இந்திரன் முதலிய தேவகணங்களை அந்த அவர்களை பார்க்காமல் அந்த தேவர்களை பார்க்காமல் அவனுக்கு தெரியும் எங்க மறைஞ்சின் இருக்கா என்னன்னுட்டு தெரிஞ்சா கூட அவர்களை பார்க்காமல் ப்ரிஷம் பெரிய ஒரு கூக்குரல கொடுத்தான் ரொம்ப ஒரு சத்தமிட்டான் ஆமா தியனதத்தை சத்தமிட்டான் சபை திருஹிதம் திருஷ்டா மகசாஸ்வேன தைத்யராட் தேவகணான் க்ஷீபோ நோ நிவ்ஷியன் மகாசத்வோ வார்திம் மத்த இவ்வி அதனால இந்த மத்த இங்கியும் க்ஷீபான் இருந்தா பெட்டரா இருக்கும் ஏன்னா மத்திப இவ ஒரு மடம் மதம் பிடிச்ச யான தண்ணீில விளையாடணும்னு ஆசைப்பட்டதுன்னா எப்படி குதிக்குமோ அந்த மாதிரி இவனும் வந்து ஆசைப்பட்டான் சமுத்திரத்துக்குள்ள நுழைஞ்சான் சோ பிறகு நிவர்த்தக அங்கிருந்து திரும்பி வந்தவனாக இவன் நிவர்த்தகான திவா இந்த ஸ்வர்காத்து நிவிற்த்தகா இருந்து திரும்பி வந்து ஆஹ் கிரீடிஷியன் விளையாடணும்னு ஆசைப்பட்டு கொண்டு கம்பீரம் பீம நிஸ்வனம் விஜகாக விஜகாகே சோ மகாசத்வகா பெருத்த ஒரு இது சத்வம்னா பலம் ரொம்ப பயங்கர பலத்தை கொண்டவனான அவன் சக தத்த நிவிற்த்தா ஸ்வர்க்கத்திலிருந்து வந்து கிரீடிஷ்ய விளையாடணும்னு ஆசைப்பட்டு கொண்டு மத்தக தீபகா இவ ஒரு மதம் பிடித்த யானையை போல் வார்திம் சமுத்திரத்திற்குள் விஜகாகே நுழைந்தான் எப்படி நுழைஞ்சா கம்பீரம் விஜகாகே கம்பீரமாக அந்த சமுத்திரத்திற்குள் நுழைந்தான் பீம நிஸ்வனம் இத வந்து கிரியா விசேஷனமா எடுத்துட்டு பீம நிஸ்வனம்ங்கிற ஒரு பயங்கரமான சத்தத்தை போட்டுக்கொண்டு சத்தம் கேட்கும்படியாக விஜகாகே உள்ளே முழுகினான் எங்க சமுத்திரத்துல சும்மா இந்த இதுல வந்து குளத்துல எல்லாம் இறங்கி விளையாடணுங்கிற மாதிரி இவனும் வந்து சமுத்திரத்துல இறங்கி விளையாடணும்னு அவன் ஆசைப்பட்டான் சத்தத்துடன் ரொம்ப மிகவும் ஆழமாக இருந்ததும் ஏராளமான சத்தத்தை உடையதாகவும் இருக்கும் வார்தினும் எடுத்துக்கலாம் அல்லது சத்தத்தை போட்டுக்கொண்டு இவன் நுழைந்தான் விஜகாகே உள்ளே இறங்கினான் அஹ் தஸ்மின் பிரவிஷ்டிய வருணசிய சைனிகாக யாதோகனாக சந்நித சன்னதி ச சுவசா அஹன்யமான அப்படி தய வர்ச்சா பிரதர்ஷிதா தூரத்தரம் பிரதுத அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடி போய்ட்டான் அங்க இருக்கக்கூடிய வருணனுடைய சைனிகர்கள்லாம் தஸ்மின் பிரவிஷ்டே சதி பிரவிஷ்டே சதி அவன் உள்ளே நுழையும் நுழைந்த பொழுது தஸ்மின் பிரவிஷ்டே சதி வருண சைனிகா வருணனுடைய இது சேனை சைனிகர்கள் அதாவது வாரியர்ஸ் எல்லாம் இருப்பா இல்லையா போர் வீரர்கள் அந்த வீரர்கள் எல்லாமே யாதோகனாக அவைகள் எல்லாம் வந்து வருணனுடைய போர் வீரர்கள்னா உங்களுக்கு வந்து இந்த திமிங்கிலம் பெரிய பெரிய மீன் ஷார்க்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜந்துக்கள் தான் வருனுக்கு போர்வீரர்கள் அது யாதோகணாகா யாதோனா அந்த இதுல இருக்கக்கூடிய கடல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய அஹ் மீன்களுக்கு தான் உங்களுக்கு யாதோகணாகான்னு சொல்றோம் சோ வருணசிய சைனிகாக வருணனுடைய போர்வீரர்களான அந்த யாதோகணாகா ஜல ஜந்துக்கள் சன்ன தியகா ரொம்ப அவசன்னாக தியாகா அவளுக்கு புத்தி வேலை செய்யல அவசன்னு முடிந்து விட்டதுன்னு அர்த்தம் அவசன்னா தீஹி ஏஷாந்தே அப்படின்னா அந்த புத்தியனுடைய ஒர்க் வந்து அங்க கம்ப்ளீட்லி க்ளோஸ் த ஃபார் ஃபார்ம் ஏன்னா இவன் உள்ள குதிச்ச உடனே அவளுக்கு ஒண்ணுமே என்ன பண்றது ஏது பண்றதுன்னே புரியல ச சாத்வசாகா பயத்துடன் கூடினவர்களான அந்த ஜலஜந்துக்கள் அகன்யமானா அபி அவனால் அடிக்கப்படாதவைகளாக இருந்த பொழுதிலும் அவன் அடிக்க கூட இல்லை அஹன்யமான அப்பட்சசா பிரதர்ஷிதாக தேஜசா பிரதர்ஷிதாக அபிபூத்தாக தேஜஸ்னால அப்படியே அடக்கப்பட்டவைகளாக ரொம்ப ரொம்ப தள்ளி தூர தூரம்னாலே தள்ளி தூர தரம்னா ரொம்ப வெகு தூரம் ஓடிவிட்டன பிரதுத்ருபு சோ அவனுடைய தேஜஸ்னால தாக்கப்பட்டவைகளான அந்த ஜலஜந்துக்கள்

ஆசே திவான் ஸ்தாத புரியும் பிரச்சயத்த சகா முதல்ல ரொம்ப வருஷம் விளையாடினானா அந்த ஜலத்துல வருஷ பூகான்னு பூகானா ஒரு கூட்டம் ஏராளமான வருஷ கணக்கா உததவு அந்த சமுத்திரத்தில் மகாபலகா சகா பெருத்த பலத்தை கொண்டவனான அவன் மகா சரண் அங்க வருஷ பூகான உததவு சரண் அந்த சமுத்திரத்தில் விளையாடிக்கொண்டு அல்லது நடமாடிக்கொண்டு சமுத்திரத்துல இங்கேயும் அங்கேயும் அவன் வந்து கதையை வச்சுட்டு இப்படி அப்படி போயின் இருந்தான் அதுக்கப்புறம் அஹ் ஸ்வசன ஈரிதான் மகோர்மின்னு தன்னுடைய மூச்சு காத்த விட வேண்டியது அப்புறம் அப்படியே பெருசா அலை வர வேண்டியது அந்த அலை இப்படி பெருசா வந்த உடனே கதையால அந்த அலைய அடிக்க வேண்டியது இப்படி பண்ணின்றிருந்தான் ஏன்னா அவனுக்கு ஆப்பனென்ட்ங்கிறது கிடையாது யாருமே இல்ல தேவர்களை சண்டை போடணும்னு பார்த்தோம் அவாளும் போய் மறைஞ்சுபிட்டா இது பலமே இல்லாத இவாளோட சண்டை போட்ட என்ன பிரயோஜனம்னுட்டு அவன் என்ன பண்ணான் சமுத்திரத்துல ரொம்ப வருஷம் அப்படி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுட்டு இருந்தான் ஸ்வசன ஈரித்தான் தன்னுடைய மூச்சு காத்துனாலேயே ஈரையத்தி தூண்டுகிறான் தூண்டப்பட்டவைகளான மகா ஊர்ணின்னு பெரிய அலைகளை மௌர்வியா கதையா அபிஜக்னே தன்னுடைய கதையினால் அதை அடித்தான் அபிஜப்னே அடிச்சுட்டு இந்த மௌர்வியாங்கிற வேர்டுக்கு என்னன்னா ரெண்டு அர்த்தம் கொடுத்திருக்காரு ஸ்ரீதர சுவாமி மாரையு இரும்புனால ஆக ஆக் ஆன ஒரு கதை சோ மௌர்வியா கதையா கொல்லறதுக்கு தாக்குறதுக்கு ஒரு சக்தி உடையது இரும்புக்கு இருக்குங்கிறதுனால இரும்புக்கு மௌர்வம்னு பேரு சோ ம மௌர்வியா கதையா மௌர்வ மயையா கதையா மௌர்வ மையா கதையா சோ அந்த இரும்புனால ஆக்க செய்யப்பட்ட ஒரு கதை அந்த கதையை கொண்டு அலைகளை அடித்தான் அபிஜக்னே அல்லது எத்வா மூர்வா நாம திருணவிசேஷா தன்மய ரஜ்வா திருட நிபத்தா அந்த ஒரு இப்ப யூஸ்வலி இந்த பிடியில வந்து இந்த பேட்மிண்டன் டென்னிஸ் ராக்கெட் எல்லாம் வச்சுட்டு தெரியும் அது விளையாடுற வாழ்க்கோ இல்லை குழந்தைகள் விளையாடுறான்னு அது தெரியும் இந்த கிரிப்புன்னு ஒண்ணு திருப்பி திருப்பி மாத்துவான் அதாவது அந்த கைப்பிடி இடம் வந்து உங்களுக்கு வந்து இதுவாயிடும் நஞ்சு போக ஆரம்பிச்சிரும் திருப்பி திருப்பி அந்த கிரிப்பு மாத்திட்டே இருப்பான் சோ இந்த கிரிப்புங்கிறது என்னன்னா ஒரு உங்களுக்கு வந்து பிடிச்சுக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அந்த மாதிரி இவன் கதையில என்ன பண்ணிருக்கான்னா திருட விசேஷாக ஏதோ ஒரு ஒரு அந்த கேனோ புல்லோ அந்த அதனால ஒரு கயத்தை கட்டி அந்த கயத்துனால திருட பத்தம் அஹ் கதம் கதா இந்த நல்ல நன்கு கட்டப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த கட்டப்பட்டதான ஒரு கதை அந்த கதையுடன் அபிஜக்னே எத பெரிய பெரிய அலைகளை மகா ஊர்மையினு இருந்து வந்தது இந்த அலை இவனே மூச்சு காத்து விட வேண்டியது அது பெருசா மேல சுனாமி மாதிரி இவனே காத்தடிப்பான் அடிக்க வேண்டியது இப்படி வந்து விளையாடிட்டு இருந்தான் ரொம்ப நாள் அதுக்கப்புறம் ஹே தாத்தா தாத்தாங்கிறது மைத்ரேயர் விதுரரை பார்த்து அட்ரஸ் பண்றது பா அவன் அதுக்கப்புறம் இப்படி விளையாடிட்டும் அவன் நேர பிராச்சேத பிரச்சேத சகா புரீம் பிபாவரீம் ஆசேதிவான் சோ பிரஜயதஸ்ஸனுடைய வருணனுடைய புரி ஒரு இப்ப தேவர்களினுடைய புரி அதாவது ஸ்வர்கத்துல இருக்கக்கூடியது அமராபுரிங்கிறோம் அஹ் அலகாபுரிங்கிறோம் அதே போல இங்க விபாவரிங்கிறது வருணனுடைய நகரம் அந்த நகரத்திற்கு ஆசையதிவான் அடைந்தான் பிராப்தவான் ச வருஷ பூகான் உததௌ மகாபலோர்மீன் தான் முகு மௌர்வியஜ் கதையா விபாவரீம் ஆசேதிவா பிரச்சேத அசுரலோக்காலன் யாஷபம் பிரச்சேதம் ஸ்மயன் பிரலும் பிரணிபீச்சவ ஜே தேஜசம்யுகம் என சாண்டகுடு அப்படி வந்து கேக்கரானா வருணன்ட தத்திர அங்கு விபாவரியாம் அந்த விபாவரிங்கிற நகரத்தில் அசுரலோக பாலகம் யாதோகணானாம் ரிஷபம் பிரச்சேதசம் உபலபிய அடைந்து சோ அசுரலோக பாலகம் அந்த அசுரலோகத்தை பரிபாலிக்கக்கூடியவனான பிரச்சேத்தசன் பிரச்சேதசம் வருணனை யாதோகணானாம் ரிஷபம் ஜலஜந்துக்களினுடைய சிரேஷ்டனாக இருக்கக்கூடிய ரிஷபான்னு சிரேஷ்டா சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவனான அந்த அசுரலோகானாம் லோகத்தை பரிபாலிக்க கூடியவனான வருணனை உபலபிய அடைந்து பிரலப்தும் அவனை உபகாசம் செய்வதற்காக பிரலப்தும் பிரலம்ப பிரலம்பகிறது உபஹாசம் பரிஹாசம்னு அர்த்தம் பிரலப்தும் அவனை பரிஹாசம் செய்வதற்காக ஸ்மயன்னு சிரித்து கொண்டே பிரணிபத்திய நமஸ்காரம் செய்துவிட்டு நீச்சவது பிரணிபத்திய அவன் என்னமோ தன்னை விட இரண்யாட்சனை விட இவன் வருணன் வந்து ரொம்ப குறைவான ஒரு இவனாக இருக்கான்னுட்டு நீச்சவத்து அல்லது சாரி தான் என்னமோ நீச்சனாகவும் அந்த வருணன் ரொம்ப ஒசத்தியாகவும் அவனை கேலி பண்ற மாதிரி ஆஹ் நமஸ்காரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் ஒருத்தரை இன்னொருத்தரை வந்து ஒரு கிண்டல் அடிக்கலாம்னா அப்போ இட்ஸ் ஆக்சுவல் நிஜமாவே ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு பணிவு இருந்து தன்னை விட இவ ஒசத்தின்னு நம்ம நினைச்சோம்னா அப்போ நமஸ்கார பூர்வம்ங்கிறது வேற விதமா இருக்கும் இவன் நீச்சவது தாயனமோ நீச்சனை போல் காண்பித்துக் கொண்டு அவனை பரிகாசம் செய்வதற்காக பிரணிபத்திய நமஸ்காரம் செய்துவிட்டு ஹே அதிராஜ அரசனே சம்யுகம் எனக்கு சண்ட கூடு காத்துக்கான இப்ப ரணம் மிருக என்னன்னு தானே சொல்றார் அசுரலோக பாலகம் யாதோகணானாம் ரிஷபம் பிரச்சேதம் ஸ்மயன் பிரலப்தும் பிரணிபத்திய நீச்சவது ஜாதே அம் யுத்தம் அதிபதி லோகே அகில தைத்தியதானவான் எதிராஜூய புரா அஜயத் பிரபோ ஹே பிரபோரன் வருடனை பார்த்து சொல்ற வார்த்தைகள் ஹே பிரபோ நீ என்ன பண்ண முன்னாடி ஓம் லோகபால நீதான் லோகபாலனா இருக்க அதிபதி எல்லாருக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன் பெரிய கீர்த்தியை உடையவனாக இருக்க உனக்கு கீர்த்தி எங்க பார்த்தாலும் பரவி இருக்கு ப்ரகட்சிரவாகா துர்மத வீரமானாம் வீரிய அபகா துர்மத ரொம்ப ஒரு மதம் பிடித்து கெட்ட மதம் பிடித்து வீரனாக தன்னை நினைத்து கொண்டிருப்பவர்களை வீரமானினாம் தன்னை வந்து தான் தான் ஒசத்தியான வீரன்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடியவர்களை அவர்களுடைய வீரிய அபகா அதை போக்கக்கூடியவன் அவ அவளுடைய வீரியத்தை வந்து போக்கடிக்கிறவனாக இருப்பவனே லோகே இவ்வுலகத்தில் அகில தைத்திய தானமான விஜித்ய எல்லா தைத்திய தானவர்கள் அசுரர்களை எல்லாரையும் ஜெயித்து விட்டு எது எந்த காரணத்தினால எஸ்மாத் எந்த காரணத்தினால ராஜசூயன புரா அஜயத் ஆஹ் சாரி புறா அஜயத் அயஜத்ன யாகம் செய்தாய் அஹ் முன்பு ராஜசூய யாகத்தை வைத்து நீ எப்பொழுது யாகம் செய்தாய் எந்த காரணத்தினால நீ வந்து யாகம் செய்தாய்ன்னா இந்த மாதிரி எல்லா தைத்தியர்களையும் தானவர்களையும் ஜெயித்து விட்டு இந்த லோகபாலனாக ஆகி நீ வந்து அதனால்தானே இப்ப நீ லோகபாலனா ஆயிருக்க சோ முன்னாடி தைத்தியர்களை ஜெயித்துவிட்டு எது எஸ்மாத் காரணாது ராஜசூயேன புறா அயஜத்து முன்பு நீ யாகம் செய்தாயோ ராஜசூய யாகத்தினால ஆகையினால்தான் தஸ்மாத் காரணாதுலோகபாலகா அதிபதிஹி மிருக்சிரவாகா வீரியாபகா எல்லாருடைய இந்த கெட்டவர்களினுடைய வீரியத்தை போக்கக்கூடியவனாக நீ நீ இருக்க முன்னாடி நீ ஜெயித்த வந்தானே ராஜசூயை யாகம் பண்ணியோ இல்லையோ அதனால இப்படி உனக்கு ஒரு கதி அப்படிங்கிறார் சரி நான் இதோட நிறுத்திக்கிறேன் அடுத்த கிளாஸ்ல மத்தத முடிச்சு விடுறேன்